தமிழகத்தில் காலியாக உள்ள 245 சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவில் நீதிபதிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஷீனா என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வர்களை பொதுப்பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களை பொதுப்பிரிவில் சேர்த்து மீதமுள்ள விண்ணப்பதாரர்களை இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி காலி பின்னடைவு பணியிடங்களிலும் தற்போதைய காலி இடங்களிலும் சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை 2 வாரங்களுக்குள் வெளியிடவும் உத்தரவிட்டனா்.